Hi students, this is Alex here. Question number 1 parunga. The value which is obtained by multiplying possible values of random variable. So possible values of random variable அப்படிங்கிறது வந்து x. நம்ம அதை எதோட மல்டிப்ளை பண்றோம் அப்படினா probability of occurrence and is equal to the weighted average is called என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So the probability வந்து நம்ம p of x அப்படினு எடுப்போம். நம்ம வந்து probability மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ நம்ம எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து இ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். பட் நம்ம இது ஒரு வேல்யூ மட்டும் எடுக்க மாட்டோம், நிறைய வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சம்மேஷன் எடுப்போம். ஸோ இது மாதிரி ரேண்டம் வேரியபிள் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா எல்லா பாசிபிள் வேல்யூஸும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால தான் சம்மேஷன் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணி சிக்மா எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 2, இதில் வந்து நமக்கு டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் டே ஃபார் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல டே 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், டே 2, டே 3. இதில் இதோட டிமாண்ட் வேல்யூ இந்த இடத்துல டிமாண்ட் எடுத்துக்கலாம். டிமாண்டோட வேல்யூ 21, 19, 22. அண்ட் இதோட ப்ராபபிலிட்டிஸ் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம், 0.29, 0.40, 0.35. இப்போ ப்ராஃபிட் பர் யூனிட் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஃபார் 3 டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும் எடுத்துக்கணும், டே 1 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். இது டே 1க்கு மட்டும் போட போகிறோம். ஸோ 21 × 0.29, பட் அதில் வந்து ப்ராஃபிட் பர் யூனிட் அப்படின்றது வந்து 0.5. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்போது இந்த வேல்யூவை 0.5 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இதோட வேல்யூ 3.045. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 3.045 இருக்குது. ஸோ அப்போ இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மற்ற வேல்யூஸையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். இது வந்து செகண்ட் டேக்கு, இது ஃபார் டே 1, இது வந்து ஃபார் டே 2. 19 × 0.4 × 0.5 = 3.8. and third one for day 3, e of x = 22 × 0.35 × 0.5 = 3.85. so the moon values are match aichu. so option இதில் பார்த்தீங்கன்னா டி. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, ப்ராபபிலிட்டி விச் எக்ஸ்பிளைன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் பர்டிகுலர் வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்காக இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதும் அது வரைக்கும் அப்படின்னு எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு டேபிளில் வந்து X1, X2, X3, X4 அப்படின்னு இருக்கு, டாட் டாட் போயிட்டே இருக்கு, XN வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வந்து P1, P2, P3, P4, டாட் 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 PN வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ அதை விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே எடுக்கும்போது இது வந்து குமுலேட்டிவ். ஸோ இது மொத்தமாக நம்ம வந்து குமுலேட்டிவாக ஆட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதை தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 4, இதில் நமக்கு வந்து இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ இ ஆஃப் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ராபர்ட்டி யூஸ் பண்ணி இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். அதாவது இ ஆஃப் எக்ஸ் மைனஸ்
e of y அப்படி தனித்தனியா எடுத்துக்கலாம் e of x பாத்தீங்கனா क्वेश्चनல கொடுத்திருக்கிறது 5 minus of e of y வந்து minus 2 அப்ப டோட்டலா இதோட வேல்யூ 5 plus 2 which is 7 so 7 அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் c क्वेश्चन நம்பர் 5 பாத்தீங்கனா ஒரு வேரியபிள் that can assume any possible values between two points அப்படினா அது கண்டினியூஸா இருக்கணும் அப்பதான் அது பாசிபிள் சோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் क्वेश्चन நம்பர் 6 இதுல வந்து ஒரு ஃபார்முலா ஆர் ஈக்குவேஷன் டு யூஸ் டு ரெப்ரசன்ட் தி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வந்து என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷனா எழுதுறது நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்ஷன் அப்படினு சொல்லுவோம் क्वेश्चन நம்பர் 7 பாத்தீங்கன்னா x வந்து discrete random variable and p of x வந்து probability அப்போ expected value of this random variable அப்படினா நம்ம இத நிறைய ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணிருக்கோம் சிக்மா x ஓட வேல்யூவையும் அதோட கரஸ்பாண்டிங் probabilityவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ இந்த இடத்துல p of x அப்படினு கொடுத்தனால நான் p of x யூஸ் பண்ணிருக்கேன் யூசுவலா நம்ம f of x அப்படினு எடுப்போம் சோ xன்றது discrete random variable சோ அப்ப இதோட ஆன்சர் பாத்தீனா sigma x into p of x அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இது ஈக்குவல் டு 2 வரலாம் மோர் தென் 1 வரலாம் பட் probabilityோட வேல்யூ வந்து எப்பவுமே நெகட்டிவ்ல வராது சோ அதனால இதுதான் நாட் பாசிபிள் क्वेश्चन நம்பர் 9 இதுல வந்து c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க அப்ப e of c என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இது ப்ராப்பர்ட்டி படி e of c அப்படிங்கிறது c மட்டும் தான் வரும் ஆப்ஷன் d क्वेश्चन நம்பர் 10 இதுல a discrete probability distribution may be represented by அப்படி கேட்டிருக்காங்க சோ நம்ம வந்து டேபிள் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம் இது நம்ம ஒரு ப்ராப்ளம் போடும்போது நம்ம வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சு டேபிள்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அதே கிராஃப் ஆவும் பிளாட் பண்ணியிருக்கோம் அப்ப இதுவும் பாசிபிள் இதுவே ஃபங்க்ஷன் ஆவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் சோ இந்த மூணு ஃபார்ம்லயே நம்ம பண்ணுவோம் அதனால இது கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் தீஸ் क्वेश्चन நம்பர் 11 பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பை அப்படினு கேட்டிருக்காங்க so the continuous distribution ஆ இருந்துச்சுனா நம்ம graph and mathematical equationல மட்டும் தான் express பண்ண முடியும் table formல express பண்ண முடியாது so அதனால இதுக்கு correct option வந்து both b and c question number 12 c வந்து constant அப்படிங்கும்போது ஒரு continuous probability distributionல probability of அந்த constant வந்து எப்பவுமே வந்து equal to 0 question number 13 இதுல e of x minus e of x என்ன அப்படி கேட்டிருக்காங்க சோ இதல பாத்தீங்கன்னா e of x minus e of x அப்படிங்கிறது மீன் மாதிரி சோ நம்ம x பார் அப்படினு போடலாம் ப்ராப்பர்ட்டி படி இதோட வேல்யூ 0 சோ ஆப்ஷன் c क्वेश्चन நம்பர் 14 e of x minus e of x whole square இது डायरेक्टली வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா ஆப்ஷன் c क्वेश्चन நம்பர் 15 பாருங்க இப்போ ரேண்டம் வேரியபிள் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கு அப்படினா அந்த நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு probability எப்படி இருக்கும்ன்றது ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க சோ probability எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும் ரேண்டம் வேரியபிள் வேணா நெகட்டிவா இருக்கலாம் நம்ம சில சம்ஸ் போட்டுறோம் அதாவது gain and loss அப்படினு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 rupees gain இதோட probability வந்து 1/6 அப்படினு இருக்கலாம் 2 rupees lossனா இங்க minus 2 னு போடுவோம் இதுக்கு ஒரு probability கொடுத்திருப்பாங்க 1/6 இந்த மாதிரி வேற different things இருக்கலாம் பட் நமக்கு random variable நெகட்டிவா இருந்தாலும் probability எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும் ஆப்ஷன் a क्वेश्चन நம்பர் 16 நமக்கு வந்து f(x) வந்து 2x அப்படினு கொடுத்திருக்காங்க and இது வந்து x வந்து 0 less than or equal to x less than or equal to 1 அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப f(x) என்ன அப்படினு கேட்டிருக்காங்க சோ இதல பாத்தீங்கன்னா இந்த f(x) வந்து ஒரு ஃபங்க்ஷன் பட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படினு சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும்
வந்து distribution function னு சொல்ல மாட்டோம். அது வந்து நம்ம capital F of x ல போடுவோம். அடுத்து product distribution அப்படினா நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இது random variable கிடையாது. அதனால இது continuous random variable அப்படினு சொல்ல மாட்டோம். So product density function அப்படின்றது தான் கரெக்ட்டான ஆப்ஷன். ஒரு product density function க்கு எப்பவுமே minus infinity ல இருந்து infinity வரைக்கும் அந்த function integrate பண்ணா உங்களுக்கு total probability 1 வரும். So option B. Question number 18. A listing of all outcomes of an experiment. அதுக்கப்புறம் அதோட probability associated with each outcome. இது என்ன மதினா probability distribution table அப்படின்னு சொல்லுவோம். So probability distribution. Question number 19 பார்த்தீங்கனா which one is not an example of random experiment அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு காயின் வந்து நம்ம டாஸ் பண்றோம். அவுட்கம் வந்து எய்தர் எ ஹெட் ஆர் டெயில் அப்படினா நம்ம வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணி அது அவுட்கம் என்னன்னு பார்க்கறோம். சோ இது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். அதே மாதிரி 6 சைடட் டை ரோல்ட் அப்படினாலும் அது ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஏனா அதோட அவுட்கம் என்னன்னு நம்ம பாப்போம். இதுல சம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் will be admitted அப்படின்றது பாத்தீங்கனா அது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஏனா ஒரு பர்టిక్యులர் ஹவர்ல எத்தனை பீப்பிள் வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படினா நம்ம ப்ராபபிலிட்டி எழுதலாம். பட் லாஸ்ட் ஆப்ஷன்ல ஆல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்னு ஆல் அப்படின்னு ஆல்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்ல வராது. ஸோ விச் ஒன் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னும் போது இது கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. க்வெஸ்சன் நம்பர் 20. எ செட் ஆஃப் நியூமெரிக்கல் வேல்யூ அசைன்டு டு எ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க அந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ரேண்டம் வேரியபிளாக எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைஸ் ரோல் அப்படின்னா நம்ம அதோட எக்ஸோட வேல்யூ ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதுவோம். ஸோ ரேண்டம் வேரியபிள் வந்து 1, 2, 3, 4, 5, 6 பாசிபிள் அவுட்கம் எல்லாம் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்போ இந்த செட் ஆஃப் நியூமெரிக்கல் வேல்யூஸ் அசைன்டு டு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ரேண்டம் வேரியபிள். க்வெஸ்சன் நம்பர் 21. ஒரு வேரியபிளுக்கு ஃபைனட் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபைனட்டாக இருக்கு அண்ட் கவுண்டபிளி இன்ஃபைனட் அப்படின்றது அது வந்து கணக்கிடத்தக்க அப்படின்ற மீனிங். ஸோ கணக்கிடத்தக்க அப்படின்னா அது ஃபைனட் மாதிரி தான். ஸோ அது வந்து டிஸ்கிரீட். க்வெஸ்சன் நம்பர் 22. நமக்கு வந்து ஒரு ப்ராபர்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஆஃப் அண்ட் ரேண்டம் வேரியபிள் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கு. இந்த கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராபர்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ கே ப்ளஸ் 2K ப்ளஸ் 3K ப்ளஸ் 4K ப்ளஸ் 5K அதாவது சிக்மா பி ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ வந்து 1. அப்படி இருந்தால் தான் இது வந்து ஒரு ப்ராபர்டி ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 15K வருது. ஸோ இந்த 15K 1 அப்படின்னு போடும்போது கேவோட வேல்யூ 1/15. நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 23. பி ஆஃப் எக்ஸ் வந்து 1/10. எக்ஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போது இ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது நம்ம சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். பட் இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு. அதனால 10 × 1/10 அப்படின்னு வரும். டோட்டலாக இது 1. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து சி. க்வெஸ்சன் நம்பர் 24. ஒரு டிஸ்கிரீட் ப்ராபர்டி ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராபர்டி வேல்யூ வந்து நெகட்டிவாக வராது. அதனால இந்த ஆப்ஷன் பி கிடையாது. ஆல்வேஸ் 1 வராது. அதுமாதிரி ஆல்வேஸ் 0 வராது. 0 and 1 வரலாம் பட் ஆல்வேஸ் வராது. பட் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 25 பாருங்க. இன் எ டிஸ்கிரீட் ப்ராபர்டி டிஸ்ட்ரிபியூஷன் சம் ஆஃப் ஆல் த ப்ராபர்டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு. ஸோ ப்ராபர்டி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் அதோட டோட்டல் எப்பவுமே 1 வரணும். ஸோ ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 26. அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ மாதிரி. ஸோ அது வந்து மீன் அப்படின்னு சொல்லுவோம். இ ஆஃப் எக்ஸ் ஆப்ஷன் சி.
Question number 27. For a discrete probability function p of x pathina always non-negative, but another value lies between epome 0 and 1. Actually, இது வந்து between 0 and 1 அப்படின்றத விட 0 to 1 அப்படின்னு சொல்றது தான் கரெக்டான வேர்ட். ஏன்னா 0 and 1 ரெண்டுமே பாசிபிள். பட் between அப்படின்னும்போது இது ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்ற மீனிங் வருது. பட் ஆக்சுவலாக 0 அண்ட் 1 ரெண்டும் சேர்த்தே வரும். அதனால தான் இது வந்து ஃப்ரம் 0 டு 1 அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டானது. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணோம், அதனால் ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 28. ஒரு ப்ராடக்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து கேனாட் எக்ஸீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து 0 டு 1 தான் இருக்கும், அதனால் அது 1-ஐ விட எக்ஸீட் ஆக முடியாது. ஸோ ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 29. The height of persons in a country is a random variable of the type அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட் ஆஃப் த பர்சன்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து டிஸ்கிரீட்டாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், கண்டினியூஸாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஹைட் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட ப்ராபர்ட்டி போடலாம். அதேமாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஹைட்டை வச்சுட்டு நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்க கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க, இது லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா, அதை வந்து இந்த மாதிரி டிஸ்கிரீட்டா போடுறதுன்றது நாட் பாசிபிள். ஸோ கண்டினியூஸா போட்டாதான் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் பி. க்வெஸ்சன் நம்பர் 30. இதுல வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்பவுமே ஒரு குமுலேட்டிவ் மாதிரி எடுப்போம், அதாவது ப்ராபர்ட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ அண்ட் அதோட லெஸ் தேன். ஸோ பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு small x. So option B.